வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பாருங்க, ஒரு செப்டம்பர் 2. இப்போ டைம் வந்து 12:00 மேலே ஆகுது. எவ்ரிடே நம்ம மார்னிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு கால் என்ன வருதோ அதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்லேயும் ஒர்க் அவுட் ஆகுமா, அதில் எப்படி இருக்குன்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதுக்காண்டி ஆஃப்டர்நூனில் 12 PM அப்புறம் வர ஒரு கால் பார்க்குறோம். ஒரு ஸ்டாண்டர்டான டைம் 12 PM மாதிரி. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஆக்சுவலி க்ரூட் ஆயிலில் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவோம். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி 12 PM அப்புறம் உங்களுக்கு ஒரு கால் வந்து வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை ஷோ பண்ணலான்ட்டு காட்டுறோம். இதில் நமக்கு பை கால் வந்திருக்கு. பை கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 39,473.40 அப்படின்னு ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும். வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, அதில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் பார்த்து ஜஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதுவும் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியலனா ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்குறது தான் பை கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில், அதில் ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, பை அட் 39,473, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். இதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்து வச்சு பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் டாரெட் தான் நம்ம எப்பவுமே எய்ம் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டாக செகண்ட் டாரெட் ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், இல்லை நிறைய பேர் அவங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஓன் மெத்தடாலஜி இருக்கும், அதில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இன்னமும் நல்லா மார்க்கெட் ரீச் கொடுக்கணும்லாம் நினைப்பீங்க. ஸோ அதை நீங்கள் செகண்ட் டாரெட் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டாரெட் ஒரு சேஃப் ட்ரேட், 99 பாயிண்ட் ஷோ பண்ணுது. ஸோ எப்படி இந்த 100 பாயிண்ட் மொமெண்டம் தருதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 மேல ஆகுது. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் போச்சு. ஒரு 1 hour கிட்ட ட்ரேடிங் போயிருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ தான் ஃபைனலாக நமக்கு அந்த ஃபஸ்ட் ஹார் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. 100 பாயிண்ட் மேலே மொமெண்டம், 584 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும். டக்குனு ட்ரெண்டை பார்த்து நீங்களே ஓன் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.